விசித்ரா தினேஷ் இந்த ரெண்டு பேருடைய முகத்திரைகளும் ஏற்கனவே கிழிஞ்சிருச்சு, இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிழிஞ்சிருக்குன்னு வேணா சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண வேண்டிய ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, காரணங்கள் உள்ள இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறதுனால இவங்க தான் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இவங்களின் எதிரிகளுக்கும் வேலை மிச்சம். இப்ப டாஸ்க் வைக்கிறாங்க, டாஸ்க்ல தோத்துட்டா வந்து டைரக்டா நீங்க நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடுத்த வாரத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது பிரதீப் இருக்கும்போது சொல்லுவார்ல, இந்த டாஸ்க்ல தோத்தாலும் பெனிஃபிட் இருக்கு, அதை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பைத்தியகாரத்தனமா இருக்கு, அப்புறம் எதுக்கு டாஸ்க் வைக்கிறாங்க, மக்கள் பாக்குறாங்க, நான் நேர்மையா தான் விளையாடுவேன் அப்படின்லாம் உருட்டுனா உருட்டுகள் தான் இந்த பூர்ணிமாவும் விஷ்ணுவும். இப்ப என்ன பண்றாங்க, தினேஷ் நாமினேஷன்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்ல வேணும்னே தோக்குறாங்களாம். இது தப்பு அப்படின்னு சொல்ற மாயா, தினேஷ் கிட்ட போட்டு கொடுக்குற மாயா. தினேஷ் கிட்ட போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல பழகி கெடுக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி பழகி கெடுக்கிறதுக்காக இவங்க பிளான தினேஷ் கிட்ட அவங்க சொல்றாங்களாமா. கடைசியில மாயா என்ன பண்றாங்க, எல்லாரும் பால முன்னாடி போட்டா இவங்க பின்னாடி ரஜினி சார் மாதிரி வந்து ரிவர்ஸ்ல திரும்பி போடுறாங்களாம். எப்படி ஜெயிச்சிருவீங்க, முன்னாடியே போட முடியல, இதுல வேற பின்னாடி இருந்து இவங்க திரும்பி போட்டாங்கன்னா உள்ள போயிடுமா. இவங்க ஆடுறது அந்த கேம் தான், இதை தினேஷ் கரெக்டா புரிஞ்சுக்கணும். தினேஷ் மறுபடியும் இவங்க மாயா தான் வந்து நாமினேட் பண்றாங்க, ஆனா மாயா வந்து மத்தவங்க எல்லாரும் விட நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட சொல்றாங்க. அதை ஒரு நம்பரா இருங்க, அது ஒரு சரியான காமெடியா இருக்கு. இங்க அர்ச்சனா வந்து பாயிண்ட எடுத்து எடுத்து வைக்கிறாங்க, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க, நேத்தும் சொன்னாங்க இன்னைக்கும் சொல்றாங்க. இங்க மாயா வந்து அண்டர் பிளே பண்றாங்க, அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது இவர் மண்டை ஏற மாட்டேங்குது. மாயா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து மால்பாஸ் வீட்டுக்குள்ள ஆட்களை போட்டீங்கல்ல, டீம் டீமா இருந்த எல்லாரையும் பிரிச்சிங்க, அர்ச்சனா விசித்ரா பிரிச்சிட்டீங்க, மாயா பூர்ணிமா பிரிச்சிட்டீங்க, மணி ரவீனாவை ஏன் பிரிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அது கொஞ்சம் லாஜிக்கா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்பா எல்லாரும் கேள்வி கேட்டா நீ அப்படியே ஏத்துக்கிறியா, இதே விசித்ரா கேட்டிருந்தா இந்த பாயிண்ட சொல்லியிருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பியா, அங்க ஒரு உருட்டு உருட்டி இருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது மாயா கிட்ட மட்டும் ஏன் உருட்ட மாட்டேங்கிற, இது குட் க்வெஸ்சன் இல்ல வேலிடான பாயிண்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது தெரியாதாமா இவரு. சோ டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இவங்க பிளான போட்டாங்க, அந்த டீம்ல விசித்ராவும் இருக்கிறாங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் நாமினேஷன்ல வந்து அவங்களும் தினேஷா தான் குத்துறாங்க. கடைசியா நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது மாயா பூர்ணிமாவோட இவங்க சிரிச்சு பேசிட்டு வராங்களா, இந்த கேம் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களே, எந்த கேம் மேடம், அவங்க வேற கேம சொல்றாங்க நீங்க லைவ்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லிட்டே இருந்தார். நேற்று அவங்க வேற கேம் சொன்னாலும் அந்த வார்த்தை இவங்க பிளே பண்ண கேமுக்கு அப்படியே அப்பட்டமா பொருந்துது. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, போன வாரத்துல டைரக்ட் நாமினேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நிக்சனை மட்டும் நீ பண்ணாத பண்ண கூடாது, எனக்கும் நிக்சனுக்கும் பஞ்சாயத்து இருக்கு, கமல் சார் எபிசோட்ல மாதிரி மாதிரி திட்டிக்கிட்டாங்கல்ல, லூசு பைத்தியம் மென்டல் எல்லாம் திட்டிக்கிட்டாங்கல்ல, அப்படி ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் பஞ்சாயத்து இருக்கிறதுனால நிக்சன் நாமினேஷன்ல வந்தா நான் என் பர்சனல் வெஞ்சன்ஸ காட்டுற மாதிரி இருக்கும், நான் எப்பவுமே கேம் குள்ள அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கதான் இந்த விசித்ரா. நிக்சனுக்கு அந்த உருட்டு உருட்டுனீங்க, இப்ப தினேஷை மட்டும் ஏன் பண்றீங்க, அதே தானே இப்ப உங்களுக்கும் தினேஷ்க்கும் ஆவாது, அப்படி இருக்கும்போது ஏன் பண்றீங்க. இப்ப தினேஷ பண்ணா வந்து அது பர்சனல் வெஞ்சன்ஸ் சொல்லிட்டு மக்கள் பாப்பாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே, சொல்ல மாட்டாங்க. இப்ப மட்டுமே இல்ல, இவங்க எப்பவுமே சொன்னது இல்ல, எப்பவுமே டபுள் ஸ்டாண்ட் தான். ஒரே ஒரு விஷயம் ஆறுதலா இருந்தது பாத்தீங்கன்னா பிரதீப் மேட்டர்ல, அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன், சுயநலத்துக்காக பண்ணாங்களோ பொது நலத்துக்காக பண்ணாங்களோ, ஆனா மக்கள் குரலா அங்க ஒழிச்சிருக்கிறாங்க, அதுவரை அவங்களுக்கு பாராட்டுக்களை சொல்லான்னு அந்த விஷயத்துக்காக பாராட்டுறமே தவிர மற்ற எந்த விஷயத்திலுமே இவங்களை பாராட்டுற மாதிரி எதுவுமே இவங்க பண்ணல. இப்ப அப்படியே தினேஷ்க்கு வந்தோம் அப்படின்னா, தினேஷ் தானே சொன்னாரு கூட்டம் சேர்ந்து அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும், அதை பண்றது வந்து மாயா சூப்பரா பண்றாங்க, ரெட் கார்டு விஷயத்திலே அப்படி ஒரு மிராக்களை நடத்தி காட்டினாங்க அப்படின்லாம் சொன்னவர் தானே இவரு. இப்ப கூட்டம் சேர்ந்து குத்துனா வலிக்குதா? அதே போல அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேரையும் குத்தி பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்கல்ல, அப்பவும் இவரு தானே வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு, அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவருக்கு எதிராக பண்ண போதுதான் இதெல்லாம் தப்புன்னு தெரியுதா? ஆனா இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு, அது வந்து வேலிடான பாயிண்ட், எல்லாரையும் உகராட்சி சொன்னார்ல, இங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இங்க நடக்கிற சின்ன விஷயத்த தானே இவங்க பெருசா போர்ட்ரேட் பண்றாங்க வெளியில அப்படின்னாருல, அது வேலிடான பாயிண்ட், அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் கேட்க விரும்புறோம். இப்ப விசித்ரா கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஜாலியா ஃபன்னா பண்ணும் டாஸ்க் தானே, அப்ப வந்து எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணும், சாரி கூட கேட்க மாட்டீங்கன்னா வெளியிலாம் நீங்க எப்படி வாடுவீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, வெளியில எல்லாம் வாழ்ந்துட்டு தான் உள்ள வந்திருக்கிற, அப்படி நீங்க ஒண்ணும் அங்க உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்பல ஓகேங்களா, வெளியெல்லாம் அவர் வாழ்ந்துருக்கிறாரு, எல்லாருமே ஸ்வீட்டா இருந்துட்டா அப்ப காரம் யாரு, கசப்பு யாரு, உப்பு யாரு, எல்லா விதமான மனிதர்களும் இங்க இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா பெருசா சொசைட்டியை பார்த்து சின்ன பசங்க பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு தப்பான பாதையில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை அலோவ் பண்ணக்கூடாது, கமல் சார் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னதும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து நிர்பயா கேஸ் வரை சம்மந்தமே இல்லாம போயிட்டாருல, ஃபேக் அலிகேஷனுக்காக, மத்தவங்க ஃபன்னுக்காக பண்றதையும் நீங்க அப்படியே பெருசா ட்விஸ்ட் பண்ணி பாருங்க விமனுக்கு இங்க சேஃப் இல்ல அப்படின்னு உருட்டுறீங்க. டாஸ்க்ல ஒரு ரூல் கொடுத்தாங்கன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணல, அந்த ரூலை பிரேக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இது ஃபன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பார்த்து தப்பா
இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்களா வெளியே. மத்தவங்களுக்கு எதிராக வந்தா அது சீரியஸ், உங்களுக்கு எதிராகவே வந்தா அது ஃபன்னு. இதுதான் இவங்க உருட்டு. அர்ச்சனா அதான் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க, ஏன்டா கேப்டன்சி டாஸ்க் வைக்க போறாங்க, அந்த டாஸ்க்ல வந்து நீங்க நாமினேட் பண்ணலாமே, அவர் கேப்டன் ஆகக்கூடாதுன்னா. அதுல எது டைரக்ட் நாமினேஷன்ல வந்து இவரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு கைத்தட்டல் வாங்கினவர் இமிடியட்டா அடுத்த வாரமே வெளியே போயிட்டு போறாரா? அதுவும் உள்ள அத்தனை செட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் போது. இங்க தப்பு பண்றவங்க எல்லாம் வெளியே போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய செட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வந்துடுறாங்க. மூணு பேர் நாலு பேர்னு வந்ததும் பாத்தீங்கன்னா, அப்ப யாரு எத்தனை பேரை தான் மக்கள் காப்பாத்துறது? சம்மந்தமே இல்லாம இவங்களுக்கு ஓட்டு போட்டே இருக்க முடியாதுல்ல எல்லாருக்கும். சோ அதனாலதான் வெளியே போக வேண்டிய விஷ பாட்டெல்லாம் இன்னும் உள்ளவே இருக்கிறாங்க. நாமினேஷன்லயே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்கல்ல ரொம்ப நாளா, ஜோவிகாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும், அந்த மாதிரியான பீஸ தானே இந்த மாதிரி டாஸ்க்ல குத்தணும். அதுதானே புத்திசாலித்தனம். அதை பண்ணாம பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு அதுக்கு உருட்டு வேற கேப்டன் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவே அது பர்சனல் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. தான் தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும், ரெண்டு முறை கேப்டன் ஆனது நான் தான் அப்படின்னு இருக்கணும் வரலாற்றுல அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா தினேஷ் அதை உடச்சிட்டு ரெண்டாம் முறையும் கேப்டன் ஆயிட்டாரு. அந்த வைத்தறிச்சல் வேற இருக்கு. மூணாவது முறை ஆயிட்டாருன்னா நம்ம காணாம போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட்டம் சேர்றாங்க. இந்த மக்களும் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம அதுல போயிட்டு இன்வால்வ் ஆகுறாங்க. இப்படி பூர்ணிமா சொல்றதெல்லாம் செய்யறதுனாலதான் இங்க யாருக்குமே மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த முட்டாள். எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த முட்டாள். இப்ப பூர்ணிமா மாயா மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளானிங். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க போட்ட பிளான்லயே ஒர்க் அவுட் ஆகின பிளான் பாத்தீங்கன்னா இந்த தினேஷை காலி பண்ற பிளான் தான். அவர் கிட்டத்தட்ட வந்து மாட்டிக்கிட்டார் இந்த வலையில, மாயாவுடைய மாய வலையில. அதனால்தான் மாயா பண்ற தப்பு, மாயா தனக்கு எதிராக பண்ற சதி திட்டம் எதுவுமே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப மாயாவே சொல்றாங்க, தினேஷ வந்து ஸ்ட்ராங் தான், ஆனா தூக்க முடியாதெல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா ஈஸியா தட்டி தூக்கிடலாம் அப்படின்றாங்க. தூக்கிட்டீங்கம்மா நீங்க ஆல்ரெடி ஆல்ரெடி உங்க வலையில தான் மாட்டிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பூர்ணிமா பாத்தீங்கன்னா வேற ஒரு கேம் ஆடுறாங்களாம். ரவீனா வந்து முதுகுல குத்துறாங்களான்னா எஸ் குத்துறாங்க. அவங்கள வேற இடத்துலதான் கையும் கலமா பிடிக்கணும். அதை விட்டுட்டு நாமினேஷன்ல வந்து அவங்க ஆப்ஷன் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அப்படி சொன்னாங்கன்னா நாங்க கேட்கும் போது சொல்லன்னு சொல்றாங்க, அப்ப போய் சொல்றாங்க, மாத்தி பேசுறாங்க. இது ஒரு கேஸா? நாமினேஷன் விஷயத்த டிஸ்கஸே பண்ணக்கூடாது. அதுவும் அவங்களுக்கான ஸ்பெஷல் பவர் விசித்ரா மணி ரவீனா விஷ்ணு இவங்க கிட்ட தான் அந்த ஸ்டார் இருந்துச்சு. இவங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன் இல்ல நடந்த டிஸ்கஷனோ உங்ககிட்ட இதுக்கு சொல்லணும். சோ அது ரொம்ப தப்பான கேஸ். இதுல விசித்ரா எல்லாத்தையும் நான் தைரியமா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க இந்த பக்கம் இன்ஃபர்மேஷனை போட்டு வாங்குறதுக்காக. மாயாவும் நீங்க ரொம்ப தைரியமா சொல்றீங்கல்ல, நிக்சன் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த வகையில நீங்க சூப்பருங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எதுக்கு ஒத்துக்கணும், எதுக்கு ஒத்துக்கணும் முதல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க தானே மாயா ஜோவிகா அப்படின்னு சொன்னாங்க. இங்க சொல்ல வேண்டியதானே விசித்ரா, இப்ப சுத்தி மாயா பூர்ணிமா ஜோவிகா எல்லாம் இருக்கும்போது நான் கொடுத்த ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மாயா ஜோவிகான்னு சொல்லுவாங்களா? சோ அவங்க சேஃபா என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நழுவுற மாதிரி நான் நிக்சனை வந்து நாமினேஷன்ல வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றதோட நிறுத்திக்கிறாங்க. இந்த பூர்ணிமா மாயா வந்து யாரையாவது டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அவங்க பண்ற சாதாரண விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா ஊதி பெருசா பில்டப் பண்ணுவாங்க. அதே இவங்க கூட இருக்கிற இவங்களுக்கு தேவைப்படுற ஆட்கள் பண்ணா வந்து நீங்க அந்த இன்டென்ஷன்ல பண்ணல, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அது ஜஸ்ட் ஃபன்னு தானே, எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. அதுதான் இந்த உருட்டுகள். இந்த எவிக்ஷன் மற்றும் வைல்ட் கார்டுக்கான அந்த டாஸ்க் வச்சாங்களே அந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க. இப்ப பிக் பாஸ் வந்து சொல்றாரு, மொத்தம் மூணு டாஸ்க் வச்சிருக்காங்க, ரெண்டு டாஸ்க்ல தோத்துட்டாங்க, ஒரு டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்க. மூணுத்துலயுமே தோத்துட்டா மூணு பேர் உள்ள வருவாங்க, மூணு பேர் இங்கிருந்து கூண்டோட வெளியே அனுப்பப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா வீக்கெண்ட்ல தெரியும் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கிறதுங்கிறாரு. அது எதுக்கு வீக்கெண்ட்ல தெரியும், இதுதான் டாஸ்க்கு இதுதான் லிஸ்ட் அப்படின்னா அப்ப ரெண்டு பேர் தானே உள்ள வர முடியும், என்ன பிளான்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. கூண்டோட அந்த பக்கம் மாயா டீம்ல இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு, செட் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கதானே இருக்கிறாங்க. இந்த கூண்டோட அப்படிங்கறத விட கரெக்டா எவிக் பண்ணா நிச்சயமா அவங்க ரெண்டு பேர் பேரும் இருக்கணும், இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தராவது இருக்கணும், இல்ல இல்ல நாங்க உள்ள கேம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடி வேலைகளை சேனல் பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருமே காப்பாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம். அடுத்து இங்கதான் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க, உங்க லைஃப்ல நடந்த கண்டென்ட் பூகம்பம் டாஸ்க்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாரு. இப்ப விஷ்ணு சொன்னது பாத்தீங்கன்னா என்ட்ரிலே அவர் சொன்னதுதான், சித்தப்பா ஸ்டோரி அந்த ஸ்டோரியை சொல்றாரு. அடுத்து பிராவோ சொன்னதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. பிராவோ வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயே சுத்துற மாதிரியே இருக்கும்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இந்த கண்மை போடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து சொல்லிருக்காரு, இதை போட்டா கொஞ்சம் கேர்லியா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு இருக்காரு. உடனே பூர்ணிமா வந்துட்டாங்க, புரட்சி போராளி அங்க போலி. அந்த போலி வந்து அது எப்படி நீங்க கேர்ள்னு சொல்வீங்க, மாஸ்குலினிட்டி அப்படின்னா மாஸ்குலினிட்டி அது ஆண் தன்மை, பெண் தன்மைனா பெண் தன்மை, பெண் பண்ற எல்லாமே பெண் தன்மை, ஆண் பண்ற எல்லாமே ஆண் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா விட்டுறாங்க. சரி பேசுங்க ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விசித்ராவும் விஷ்ணுவும் அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்க விமன் சேஃப்டி விமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம கத்திட்டு இருக்கிற இந்த மாயா பூர்ணிமா, இதுல மாயாவாது பரவாயில்ல, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில இவங்க கனெக்ட் ஆகினாங்களோ இல்லையோ
இவங்களுக்கு சிரிப்பு வந்தாலுமே அப்படியே சீரியஸா இருக்கிற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறாங்க. பூர்ணிமா பாத்தீங்கன்னா அப்படியே டயர்டா காலேஜ்ல பிடிக்காத சப்ஜெக்ட பிடிக்காத லெக்சரர் எடுத்துட்டு இருக்கும் போது எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க பெயின் மட்டும் தான் பெருசு, மத்தவங்க பெயின் எல்லாம் காமெடி அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்ப மக்கள் உங்களை தான் காமெடியா பார்க்கணும் பார்ப்பாங்க. இந்த மாயா பூர்ணிமா பிளான் போட்டாங்கல்ல தினேஷை கவுக்கணும்னு, அதே போல கிட்டத்தட்ட கவுத்துட்டாங்க. இப்ப வரை அவர் சுதாரிச்ச மாதிரி தெரியல. இந்த பக்கம் விசித்ரா கிட்ட இருந்தும் இந்த பக்கம் மாயா பூர்ணிமா கிட்ட இருந்தும் கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சோண்டு இருக்கு. அப்படி அங்க தப்பிச்சு வந்துட்டா தப்பிச்சடா செவல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா சட்டுன்னு பின்னாடி இருந்து முதுகுல குத்த போறாங்க இந்த மணி ரவினா. அது தெரியாம இன்னும் அந்த கொடூர விஷயங்களோட பாண்ட ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காரு. தினேஷுடைய சாப்டர் கூடிய சீக்கிரம் இந்த பிக் பாஸ் வீட்டுல முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். முடிய போகுது அப்படிங்கறத விட இந்த மாயா பூர்ணிமா மணி ரவினா சிறப்பா முடிச்சு வச்சிருவாங்க. இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்லணுச்சா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.